Hi students, now we see example 4.5. Find the principal value of cos inverse of root 3 by 2. Now solutions. Let y equal to cos inverse of root 3 by 2. Okay. But cos, this is the sign. Cos is the y values. The y belongs to n. Closed interval 0, pi. That's the answer correct. Sarangla? Okay. Appa first in the side, cos y equal to root 3 by 2. இப்போ ரூட் த்ரீ பை டூ வரக்கூடிய ஆங்கிள் காஸில் எந்த ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ காஸில் என்ன ஆங்கிளில் நம்மளுக்கு ரூட் த்ரீ பை டூ வரும், 30 டிகிரியில் வரும் நம்மளுக்கு, சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் டு 30 டிகிரி, தட் இஸ் பை பை சிக்ஸ்னு எழுதுங்க. ஸோ இந்த ஆன்சர் எதில் இருக்கணும், க்ளோஸ் இன்ட்ரோல் 0 to π இருக்கா, இருந்துச்சுன்னா இருக்கணும் நம்மளுக்கு, இருந்ததுனாலே ஓகே. அப்போ 0 to π/6 ஒன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரன்லையும் ஃபோர்த் குவாட்ரன்லையும் செக் பண்ணணும். இது வந்து சைன், இது வந்து சைனுக்கு, சைன் இன்வர்ஸ்க்கு. காஸ் இன்வர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்டர்லையும் செகண்ட் குவார்டர்லையும் செக் பண்ணணும். காசுக்கு வந்து என்னது, ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லையும், அவ்வளோதான் ரூல். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தேர் ஃபோர் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ பை டூ இஸ் 5/6. இது ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சம். ஸோ இதுலேயே நம்ம அப்படியே அடுத்த சம் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 4.6. 4.6க்கு என்னென்னா இதே மாடலில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி நம்ம பார்க்கலாம் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு காசுன் இருக்கா சொல்யூஷன். இப்போ காசுனால் நமக்கு எதில் செக் பண்ணணும், ஃபஸ்ட்டு குவார்டர் காசு இன்வர்ஸ்ன்னு இருக்குது. காசு இன்வர்ஸ்னால் ஃபஸ்ட்டு குவார்டர்லேயும் செக், செகண்ட் குவார்டர்லேயும் செக் பண்ணால் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன். லெட் ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2 அப்படின்னு எழுதிட்டேன். காஸ் எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, ஃபஸ்ட்டு டிவிஷன் போட போகிறோம். காஸ் ஒய் ஈக்குவல் டு -1/√2. ஸோ நெகட்டிவ் ஆங்கிள்னா நம்மளுக்கு இது, இதை என்ன எழுதிக்கலாம்னா, அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு, ஸோ எந்த வேல்யூவில் நம்மளுக்கு இது இருக்கும் நம்மளுக்கு, தட் இஸ் மைனஸ் காஸ் ஆஃப் மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன். இது 1/√2ங்கிறது 5/4 இருக்கும், எழுதியாச்சு. பட் நம்மளுக்கு இந்த காசும் காசும் கேன்சல் பண்ணால் மைனஸில் இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்னென்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக என்னது நெகட்டிவ்ங்கிறது, இங்கே வந்து ஆல் சில்வர். ஸோ காசு வந்து செகண்ட் குவார்டர் நெகட்டிவாக இருக்கும். அப்போ செகண்ட் குவார்டர்னுக்கு இதை மாற்றிடுறேன். எப்படி எழுதுறேன், காஸ் ஆஃப் 5 - π/4 அப்படின்னு எழுதுறேன். இதை எப்படி எழுதிக்கலாம், காசாக என்ன நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது, காஸ் ஆஃப் 5 - θ ஈக்குவல் டு -cos θ. அப்போ -cos θ போதில் காசாக 5 - θ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்போ 5 - π/4 வந்துடும். இப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு, இப்போ ஒய் நம்மளுக்கு என்ன, காசும் காசும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணும்போது தட் இஸ் 5 - π/4 வந்துடும். இதை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வந்துடுது, 3π/4. இது எந்த இன்டர்வல், 0 to π க்ளோஸ் இன்டர்வலில் இருக்கணும், இருக்குது. அப்போ தேர் ஃபோர் நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம டைரெக்டாக இதை எடுத்துருதுனா போதும் நம்மளுக்கு, 3π/4 போட்டால் போதும் நம்மளுக்கு, சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். அப்போ மீனிங் என்ன, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2 ஈக்குவல் டு 3π/4, அவ்வளோதான், இதோட ஆன்சர், சரிங்களா? ஓகே, இப்போ இதிலேயே வந்து செகண்ட் க்வெஸ்சன்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது க்வெஸ்சன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரைட், இப்போ செகண்ட் க்வெஸ்சன்ஸ் என்ன நம்மளுக்கு, இதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -π/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? ஓகே, இப்போ காசு காஸ் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணணும்னா இந்த வேல்யூ வந்து எந்த இன்டர்வலில் இருக்கணும், க்ளோஸ் இன்டர்வல் 0 to π இருக்கணும். பட் இங்கே இல்லை, ஸோ நெகட்டிவில் இருக்குது காஸ் வேல்யூ. ஸோ காஸ் வேல்யூஸ் என்ன இருக்குதுங்க, -π/3 இந்த மாடலில் இருக்குது. இப்போ எப்படி நம்ம ஆல்டர் பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள். இப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதை காசாக +π/3 எழுதிக்கிறலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது, காஸ் ஆஃப் -θ, காசுக்குள்ளே நெகட்டிவ் இருந்தால் அது +cos θ மாறிடும். அப்போ +cos π/3 எழுதியாச்சு. இப்போ காசும் காசு இன்வர்ஸ் கேன்சல் ஆகுமானா கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும். ஏன்னா 5/3 ஆன்சர் வரும். 5/3 எந்த இன்டர்வலில் இருக்கும், க்ளோஸ்டு இன்டர்வல் 0 - π இருக்கணும். ஏன்னா ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். எப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு இன்டர்வல் 0 to π இந்த இன்டர்வலுக்குள்ளே இருந்தால் நம்ம அந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறலாம். இது வந்து ஃபார்முலா, ஆல்ரெடி எழுதியிருப்போம் நம்ம. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன வந்துருச்சு, 5/3 வந்துருச்சு. சொல்கிறது புரியுதுங்களா, நெகட்டிவ் இருக்காது இந்த இதில், இருக்காது. பட் நம்மளுக்கு இது என்னது, காஸ் ஆஃப் நெகட்டிவ் ஆங்கிள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், +π/3 மாதிரி. அப்போ காசும் காசு இன்வெஸ்ட் கேன்சல் ஆகி இந்த ஆன்சர் எழுதுவோம். எப்போ
இந்த ஆங்கிள் வந்து இந்த இன்ட்ரோவில் இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ கேன்சல் பண்ணி நம்ம எடுத்து எழுதிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ தேர்ட் க்வெஸ்சன்ஸ் நம்ம போட போகிறோம். நம்ம என்னென்னு பாருங்கள். நம்மளுக்கு என்னது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 7π/6 அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ காசும் காசு இன்வர்ஸ் கேன்சல் ஆகுது, ஏன்னா 7π/6 அப்படிங்கிறது என்ன, எதில், 0 to π இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா தட் இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு 0 to π/6. ஏன் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு இதோட ஆங்கிள்ஸ் நம்ம பார்த்தோம் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, நம்மளுக்கு 7 × 30 தட் இஸ் 21 டிகிரி, ஸோ 210 டிகிரி வருது. நம்மளுக்கு காஸ் இன்வர்ஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு குவார்டர்லையும் செகண்ட் குவார்டர்லையும் தான் செக் பண்ணணும் காஸ் இன்வர்ஸ்னாலே. அப்போ இதை செகண்ட் குவார்டர்ண்டுக்கு இல்லை ஃபஸ்ட் குவார்டர்ண்டுக்கு மாற்ற முடியுமானா, அப்போ எந்த குவார்டர்னில் இருக்குன்னு பாருங்கள். இது எந்த குவார்டர்னில் இருக்குது, தேர்ட் குவார்டர்னில் இருக்குது. என்ன குவார்டர்னில் இருக்குது, தேர்ட் குவார்டர். அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் என்ன பண்ணுறேன் நான், 5 + π/6 அப்படின்னு தேர்ட் குவார்டர்னில் இருக்கனால இந்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கிட்டோம். நமக்கு ஃபார்முலா தேர்ட் குவார்டர்னில் இருந்தால் 5 + θ எடுப்போம். அப்போ தீட்டா வேல்யூங்கிறது 5/6, அப்போ 5 + π/6 கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வந்துடுது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 5π/6 அப்படின்னு வந்துடும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் என்ன வந்துருச்சு, சாரி, இப்போ என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 + π/6 வந்துருச்சு, இதை எழுதியாச்சு. இப்போது காஸ் ஆஃப் 5 + θ என்ன எழுதுவோம், -cos θ எழுதுவோம். என்ன எழுதுவோம், -cos θ. அப்போ இங்கே எழுதும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -cos π/6 வரும், -cos π/6. இப்போவும் நம்மளுக்கு கேன்சல் பண்ண முடியுமானா, கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வந்து மைனஸில் இருக்குது. மைனஸ்னாலே நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்முலா கொண்டு வாங்க, காஸ் ஆஃப் -cos π - θ -cos θ அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ -cos θ இருந்தால் பை மைனஸ் ரிலேஷனில் எழுதிடுங்க. அப்போ இது எழுதும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 5 - π/6 அப்படின்னு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இந்த ஆர்கச்சஸ் வேல்யூஸ் -cos θ இஸ் ஈக்குவல் டு காஸ் π - θ எழுதலாம். அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். நோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வந்துருச்சு, இன்ட்டு காஸ் 5π/6 அப்படின்னு வரும். காஸ் 5π/6. இப்போ காசும் காசு இன்வர்ஸ் கேன்சல் ஆகிற, ஏன்னா 5π/6 வரும். இந்த இது என்னவாக இருக்கும், இன்டர்வல் 0 to π இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது எவ்வளோ டிகிரி, 150 டிகிரி, 150, ஏன்னா 5 × 30, 150 டிகிரி இந்த இன்டர்வலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக கொடுத்துருக்க கொஸ்டின் தேர்ட் குவார்டர், அந்த தேர்ட் குவார்டர்ட்டை எதில் கன்வெர்ட் பண்ணுறோம், செகண்ட் குவார்டர்ண்டுக்கு வர்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதுறோம் நம்மளுக்கு, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.